அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்ற கூட்டத்தில் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் பேசி வரக்கூடிய நிலையில் அது சார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஃபசலுல்லா இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ஃபசலுல்லா, மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது, இதில் எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன விஷயங்களை பேசி வருகிறார்? ஆமா, இன்றைய பாராளுமன்ற அமர்வு சபாநாயகர் மஹிந்தே அபேவர்தன தலைமையில் இன்று காலை 10 மணி அளவில் கூடியது. என்னாலும் சற்று முன்னர் இப்பொழுது மீண்டும் பாராளுமன்றம் அமளி துமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. என்றாலும் இன்று காலை ஆரம்பமான இந்த விவாதம், நேற்று இடம்பெற்ற 2 மணிக்கு பிறகு இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் சமகால நிகழ்வுகள் குறித்து விவாதம் செய்வது என்றுதான் முடிவெடுத்திருந்தார்கள். ஆனாலும் கூட சபாநாயகர் இன்று பாராளுமன்ற அமர்வை விசேட ஒரு கூட்டோடு ஆரம்பித்திருந்தார். அதாவது, எதிர்வரும் வாரத்திலே மிகுந்த ஒரு பட்டினி நிலைமையுடனான நிலைமை இலங்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால்தான் அதற்கான முடிவுகளை அவசரமாக எங்களால் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கூட்டம் முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து முதலாவதாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகரின் கூற்றை வரவேற்றதோடு, இதை நீங்கள் ஒரு நல்ல நிலைப்பாட்டிலிருந்து ஆரோக்கியமான ஒரு கூற்றாக முன்வைத்திருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு, அவர் கேட்ட முதலாவது கேள்வி, ஏன் அவசர கால நிலை இலங்கையிலே எந்த தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாத நிலையில் இடப்பட்டது, அதே நேரம் தேசிய ஊரடங்கு ஏன் அண்மையிலே பிறப்பிக்கப்பட்டிருந்தது, அதே நேரம் சமூக ஊடக தரங்கள் ஏன் எந்தவித அடிப்படையும் இல்லாமல் முடக்கப்பட்டன என்பதுதான் அவருடைய முதல் 3 கேள்விகளாகவும் இருந்தன. இந்த கேள்விகளை கேட்டதனை தொடர்ந்து சபாநாயகர் அளித்த பதில், இதனை நாங்கள் விவாதம் செய்கின்ற போது பேசலாம், தற்போது நாங்கள் அமைச்சுக்கள் தொடர்பான விடயதானங்கள் முன்வைப்பு அந்த விடயங்களுக்கு சென்றுவிட்டு நாங்கள் வரலாம் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து சபை தலைவர் அவை தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன உரையாற்றுகின்ற போது, நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் ஜனாதிபதி அது விசேட வர்த்தமானி மூலம் அவசர கால நிலைமையை நீக்கியிருந்தார், ஆகவே இந்த கேள்வி தற்போது அவசியம் மற்றொரு கேள்வி என்று அவரே மீண்டும் விவாதத்திற்கு வித்திட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அணியில் இருக்கக்கூடிய அதாவது சமிந்த விஜயசிறி பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டிருந்தார், அதாவது பிரசில் ராஜபக்சவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் என்பதற்காக அரசாங்கம் தைரியமாக பேசுகிறது, ஆனால் இலங்கையிலே வறுமை குடும்பங்களின் மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டிருந்தார். அதன் போது பாராளுமன்றத்திலே கொஞ்சம் கூக்குரல்கள் அதிகமாக இருந்தன. என்றாலும் அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் பேசியிருந்தார். அவர் பேசுகின்ற போது ஒரு நகைச்சுவையாக ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போது சபையிலே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை காண முடியவில்லை, அவர் நள்ளிரவோடு இரவோடிரவாக பதவி விலகி விட்டாரா என்று கேட்டிருந்தார். அதற்கு எல்லோரும் சிரித்திருந்தார்கள். அவ்வாறு சிரித்துக் கொண்டிருக்கும் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சபைக்குள் நுழைந்திருந்தார். அப்போது எழுந்த அவை தலைவர் தினேஷ் குணவர்தன சொல்லியிருந்தார், இது போன்ற மாயக்கதைகளை இட்டு மக்கள் மனதை குழப்ப வேண்டாம், பிரதமர் இதோ இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். எதிர்வாறாக இருந்த போதிலும் கூட மீண்டும் எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் எல்லோரும் அதாவது கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் நாட்டு மக்களின் நலன் கருதி முக்கியமான விடயங்கள் 3 கேட்டிருந்தேன், தயவு செய்து எனக்கு அதற்கான பதிலை தாருங்கள் என்று கேட்டார். அதைத் தொடர்ந்து தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டிருந்தார், நான் பேசும் சிங்கள மொழி உங்களுக்கு விளங்குவதில்லையா, ஆங்கில மொழியில் நான் பதில் தருகிறேன், தற்போது அவசர கால நிலை நீடிக்கப்படவில்லை, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அது ஜனாதிபதியினுடைய இல்லம், அதே நேரம் பிரதமரோடைய அலரி மாளிகை, உத்தியோகபூர்வ வாசஸ்தலம், இவை தாக்கப்படுவதற்கான ஆயத்த பணிகள் இருந்தன, அதனால் தான் நாங்கள் அவற்றை முன்னெடுத்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கும் எதிர்ப்பலைகள் தோன்றியிருந்தன. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் எழுந்திருந்தார். எழுந்து அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், நாட்டிலே தற்போதுள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் திறந்த பதில் என்ன, எதிர்காலத்திலே உணவு பற்றாக்குறை வரும் என்று சபாநாயகரை தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியாக இருந்தால் அதற்காக நீங்கள் பொருளாதார கடன் மறுபரிசீலனை செய்து இப்போது என்ன மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் வணவுக்கான உங்கள் திட்டம் என்ன, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எரிவாயு இல்லை, இப்பதான் நிலைமையில் மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள், ஒரு புறம் இன்னொரு புறம் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள், இதற்கு எப்போது முடிவு வரும் என்று அவர் கேட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து எழுந்த ஆளும் கட்சியின் பிரதான கொறடா அல்லது பிரதான அமைப்பாளர் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ பத்திரிகைகளை ஆதாரம் காட்டி அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு விடயத்தினை, கட்சித் தலைவர்கள் மாநாட்டிலே நேற்று நாங்கள் முடிவெடுத்ததன் பிரகாரம் சில முக்கியமான விடயங்களை எடுத்திருந்தோம், அதிலே மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுருக்குமார் திசாநாயக்க ஜனநாயக ரீதியில் தான் நாங்கள் போராடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் குறிப்பிட்டு விட்டு நேற்று பாராளுமன்றத்திலிருந்து செல்லுகின்ற போது அவர் பின் கதவால் சென்று அவர் மக்களை அதாவது மீண்டும் உணர்வு மயப்படுத்தி அவர்களை போராட வேண்டும், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு எதிராக போராட வேண்டும், அவர்களை கைது செய்யும் அளவுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார். இதனை நான் அவர் இந்த பாராளுமன்றத்தில் இன்று இல்லை, இருந்திருந்தால் முகத்துக்கு நேராக கேட்டிருப்பேன், ஜனநாயக ரீதியில் வாருங்கள், 88 கால பகுதிகளில் இடம்பெற்ற கலவர நிலைமைகளை மீண்டும் தோற்றுவிக்காதீர்கள், நாட்டிலே ஜனநாயக ரீதியில் அந்த போர்வைக்குள்ளிருந்து போராடுங்கள் என்று கேட்டிருந்தார். என்றாலும் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது, பாராளுமன்றத்திற்கு வெளியே போராடி கொண்டிருந்த மக்களை நோக்கி
இலக்கத்தகாடுகள் அற்ற துவிச்சக்கர வண்டிகள் மூலம் இலங்கை ராணுவத்தின் சில எட்டு பேர் கொண்ட ஒரு குழு வந்திருந்தது. கைகளில் ஆயுதம் தரித்து, என்றாலும் போலீசார், இலங்கை போலீசார் அவர்களை இடைமறித்து அவர்களுடைய துவிச்சக்கர வண்டிகளினுடைய அதாவது துவிச்சக்கர வண்டிகளினை பரிசீலித்து அவர்கள் இலக்க தகவல்கள் இல்லாமை காரணமாக அவர்களை திருப்பி அனுப்பியிருந்தார்கள். இதன் போது போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் கூட இடம்பெற்றிருந்தது. இதனையும் சஜித் பிரேமதாஸ் என்ற கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். எந்த நிலையில் நீங்கள் முகமூடிகள் அணிந்து கொண்டு இவர்களை அனுப்பி மக்களை பயமுறுத்துவதற்காக அச்சமூட்டுவதற்காக இப்படி செய்திருந்தீர்கள், போலீசாருக்கு நாங்கள் அதற்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் சமூக வலைதளங்களில் கூட போலீசாருக்கு அதற்கான வரவேற்புகள் மக்களால் வழங்கப்பட்டிருந்தன. மக்கள் புறத்தில் நின்று அவர்களை தடுத்து நிறுத்தியமைக்காக இலங்கை ராணுவத்தை என்றும் இந்த தகவல் குறித்து ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவிக்கின்ற போது, எங்கள் வீட்டுக்கும் 88 காலப்பகுதியிலே மக்கள் விடுதலை முன்னணியினர் 209 குண்டுகளை வீசியிருந்தார்கள், அது போலீஸ் அறிக்கையில் இருக்கிறது என்று உணர்வு ரீதியாக குறிப்பிட்டு அவர் சொன்னார். ஜனநாயக ரீதியில் போராடுங்கள், கோட்டா என்ற பதாதைகளையும் பாராளுமன்றத்திலே ஏந்தி வந்திருக்கிறீர்கள், அதனை நாங்கள் வரவேற்கிறோம். ஜனநாயக ரீதியில் போராடுங்கள், மக்களை உணர்வு ரீதியாக தூண்டி அவர்களை வன்முறைக்குள் கொண்டு செல்லாதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். இப்படித்தான் தற்போது பாராளுமன்றத்தினுடைய ஆரம்ப நடவடிக்கைகள் இருந்தன. என்றாலும் தற்போது அறிய கிடைக்கின்ற தகவல்களின் பிரகாரம் பாராளுமன்றம் சற்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் கடும் அமளி துமளி ஏற்பட்டிருக்கிறது. வாய் ரீதியான வார்த்தை பிரயோகங்கள் காரணமாக இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறோம். இலங்கை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஃபசலுல்லாஹ்.